மகாராஜா மீன் எப்பட பொதல் கட்ட போட போற ஒரு 6 மணி ஆகும் 6 மணி ஆகுங்க 6 மணியா 6 மணி மேல தான் பொதல் கட்ட போறது சரி மீன் வேணும் எனக்கு ஒரு 2 3 கிலோ மீன் வெறால் மீன் கொரவ மீன் நம்ம கெளுத்தி மீன்ல வேணுமா எப்ப கொடுப்பீங்க திங்க நம்ம காலையில 6 மணி கிடைக்கும் திங்க நம்ம இன்னைக்கு என்ன கர்மா நாதியமா எங்க ஊர் புத்தாரிக்கு நான் வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு தான் என் கிளாஸ்மேட் தான் அவர் மீன் பிடிக்கிறாரு எங்கள் ஊர் புத்தரியில் பேர் வந்து சி மாரி மாரி போய் என்ன மீன் பிடிக்கிறது எப்படி மாரி என்ன மீன் கழிதான்னு கேட்கலாம் மாரி உடனே இருந்தது புத்தேரியில 25,000 மீன் குத்து எடுத்துருக்குறோம் சரி மீன் வந்து வளப்பு மீன் இது விடல என்ன இருக்குன்னு தெரியல நைட்டுக்கு புதைக்கட்டை போட போறோம் அந்த புதைக்கட்டை போடுறதுன்னா ஆகிட்ட வேலை நம்ம ஆளுக்கு ரெடி பண்றாங்க நைட்டு கிடைச்சாதான் மீன் என்ன தெரியும் இப்ப புதைக்கட்டை போட்டு மீன் பிடிச்சாதான் என்ன தெரியும் எவ்வளவு குத்து எடுத்துருக்கா 25,000 குத்துவேன் ஆமா சரி பாத்திரம் புதைக்கட்டை வேலை நடந்துட்டு இருக்கா நடந்துட்டு இருக்குது சரி 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 பாக்கோம் வேற என்ன என்னென்ன மீன் இருக்கு மாதிரில இதுல வந்து விரல் இருக்கு குறவு இருக்கு அப்ப எதுவுமே இல்ல 25,000 குத்து குத்துறதுக்குன்ற அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம பாத்ததுல புதைக்கட்டை போட்டு நைட்டு புதைக்கட்டை போட்டு பிடிச்சாதான் அதுல என்னடா மீன் கிடைக்கிறது தெரியும் என்ன பண்றீங்க புரியுதா மீன் கொடுத்தா நம்ம அட்டகாசமா குழம்பு வச்சு கொடுத்துறோம் நீ எல்லா தொழிலும் செய்வ ஈபிக்கு போவ மரவேட்ட போவா பாண்டிச்சேரி பில்டிங் ஓடிக்கு போவா எல்லா வேலையும் செய்வான் ஆளு நாள் ஏன் மகாராஜா ஆமா என்ன பண்றது வீட்டுல சும்மா இருக்கிறோம் தண்ணி எப்ப விட போறப்ப இன்னும் ஒரு 6 மணி நேரம் ஆகும் 6 மணி நேரம் சரி சரி நான் மாறி கட்ட ரெடி ஆயிடுச்சம்மா தண்ணி தரேன் கொஞ்சம் அதிகமா வையா மாதிரி தண்ணியா போதுமா சீரகம் ஆரம்பத்தில் சீரகம் வரணும் என்ன சொல்ற ஆரம்பத்தில் சீரகம் வரணுங்க அப்புறம் எப்படின்றது சரி ஓகே ஓகே
மீன் கட் பண்ண அருவாமனை மீன் குழம்பு வைக்க துடுப்பு மீன் குழம்பு வைக்க துடுப்பு இல்லை ஆப்ப சமையல் செய்யறதுக்கு அடுப்பு எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் நம்ம வந்து மீன் கிளீன் பண்ண போறோம் நம்ம கடல் மீன் மாதிரி எல்லாம் இதை ஈஸியா கிளீன் பண்ணிட முடியாது மீன் பாத்தீங்கன்னா எல்லாமே உயிரோட இருக்கு பாத்தீங்கன்னா வள வளனு போடுவோம் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கிராமத்துல விறகு அடுப்புல தான் சமைப்பாங்க ஆல்மோஸ்ட் இப்பதான் வந்து ஸ்டவ் கிருஷ்ணா ஸ்டவ் வந்து இப்ப கேஸ் வந்து போச்சு விறகு அடுப்புல தான் சமைப்பாங்க அந்த விறகு அடுப்புல சமைக்கும் சாம்பல் இருக்கும் அந்த அடுப்புல சாம்பல் இருக்கும் அது பாருங்க அந்த சாம்பல் நான் வச்சிருக்கேன் இந்த சாம்பலை தொட்டு அந்த மீனை தொட்டினா அந்த வளவழப்புலாம் இருக்காது இப்ப பாக்கலாம் மீன் கிளீன் பண்ணிடலாம் மக்கள் அதே ஒன்று அப்புறம் கடிச்சிக்கலாம் இப்படி இருக்கும்போது ஏன்னா விரால் மீனில் வந்து இந்த வள வளப்பு இருக்கும் இப்படி பண்ணிட்டு கீழே போட்டு வச்சுப்பாங்க இப்படி பண்ணிட்டு இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதை வந்து எங்கள் ஊரில் பணமட்டை மீனுன்னு சொல்கிறாங்க இது நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் ஒரு 10 வருஷமாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ருசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முள்ளு ஜாஸ்தி இருக்கும் இந்த மழை நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை ஓரத்தில் மரம் பனைமரம் லைனாக இருக்கும் பொதுவாக ஏரிக்கரைனாலே பனைமரம் நிறையா இருக்கும் இந்த மழை சமயத்தில் தண்ணி ஊற்றும் போது இந்த மீன் என்ன பண்ணும் அந்த மரத்து மேலே அழகாக ஏறும் ஒரு படத்தில் கூட காட்டியிருப்பாங்க ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் அழகாக சூப்பராக ஏறும் அந்த மாதிரி மீன் இது அதனால தான் பனைமட்டைன்னு பேர் வந்திருக்கான்னு தெரியல முள்ளும் பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் இருக்கிற வார் போல் இருக்கும் அந்த பனை மரத்தில் கருக்கு போல் இருக்கும் அதனால தான் சொல்கிறாங்க தெரியல நான் ருசி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் மக்களே முள்ளு ஜாஸ்தியாக இருக்கும் இதான் பனைமட்டை மீன்னு சொல்கிறேன் எங்கள் ஊரில் முதல்ல கட்ப க்ளீன் பண்ண வந்து விரால் மீன் க்ளீன் பண்ணது பார்த்தீங்கன்னா அடுத்து பனைமட்டை மீன்கள் பண்ணி இதுதான் குறவு மக்களே இதுவும் சூப்பராக விரால் மீனோட டேஸ்ட் நிறையா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விரால் மீனை வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க இங்கே கழுத்துக்கிட்ட கட் பண்ணிட்டு அப்படியே தோல் உரிச்சிடுவாங்க உரிச்சிட்டு கூட சமைப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் ஆனால் தோலோட குழம்புல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுதான் குறவு மீன் சின்ன வெங்காயம் இருக்குது தக்காளி நல்லா பழமாக பழுத்த தக்காளி இருக்குது புளி வச்சுருக்கோம் பச்சை மிளகா இருக்குது வீட்டில் அரைச்ச அற்புதமான மிளகாத்தூள் இருக்குது மஞ்சத்தூள் இருக்குது கடுகு இருக்குது வெந்தயம் இருக்குது சீரகம் இருக்குது கூடவே கல்லுப்பு இருக்குது கொஞ்சமாக கல்லுப்பு கல்லுப்பு எடுத்து அப்படியே தூவிக்கிறோம் கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சமாக கூடவே மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறோம் டைம் வர போயிட்டே இருக்கு மக்களே லைட்டு போயிட்டுருக்கு நாங்கள் லொக்கேஷன் தெரிய அளவுக்கு இவ்வளோ நேரம் வந்துச்சு எங்கூர் பக்கத்தில் தான் வந்தோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல என்ன மாஸ்டர் பண்ணணும் அடுப்பு பற்ற வைக்கணும் பற்ற வச்சுருவோம் சட்டி நல்லா சுட்டு போச்சு செக்கில் ஆடுனா கடலை எண்ணெய் ஊற்றுரும் செக்கில் ஆட கடலை எண்ணெய் முதல்ல நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் மக்களே கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா குறைஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கிறோம் வெந்தயம் போட்டோன்னா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறோம் நல் சீரகம் சீரகம் போட்டாச்சு உடனே போடுங்க சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம் உரிச்சு வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம் பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து நல்லா பொன் கலர் வந்து போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே புழிஞ்சி வந்து தக்காளியும் போட்டுரும் நமக்கு கட் பண்ணி வச்ச தக்காளி கொஞ்சமாக அப்படி புழிஞ்சி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நம்ம சமைக்க இது மீன் க்ளீன் பண்ணும்போது மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக போடலாம் அடுத்தது நம்ம எப்போவுமே போடுற வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் மிளகாத்தூள் ஸ்பெஷல் மிளகாத்தூள் வீட்டில் வந்து நம்ம போடுவோம் நார்மல் மிளகாத்தூள் தான் அந்த மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு மிளகா போட்டிருப்பாங்க மல்லி போட்டிருப்பாங்க சீரகம் மிளகு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதில் அவ்வளோ டேஸ்ட்டுக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா அடுத்து என்ன புளி ஊற வச்சுருக்கோம் ஒரு கிலோவுக்கு ஒரு எலும் பெரிய எலுமிச்சு மிளகாவில் புளி போதும் 2 கிலோவுக்கு நம்ம 2 புளி ஒரு 75 கிராம் இல்லை 80 கிராம் புளி போட்டால் போதும் நம்ம புளி கரைச்சி வச்சுட்டு ஊற்றிடுவோம் குழம்புக்கு தேவையான தண்ணி புளி தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு உப்பு நம்ம முதல்ல வந்து வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு உப்பு பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்கி விட்டுட்டு மீனை போட்டு குழம்பு இறக்கிடலாம் மக்களே
குழம்பு நல்லா கொதிச்சு போச்சு, மீனை போட்டுடலாம். கண்ணா மீன் எடுத்துடா. மீன் போடுறோம். மாஸ்டர் வாங்க, அங்க போய் நின்னுக்கிறீங்களா நீங்க? இது கீறி விட்டாங்கன்னு வச்சுக்க, பால் ஒழுவோம். இந்த பால் வந்து கீழே வந்து கப்பு வைப்பாங்க, அந்த கப்பு இந்த பால் வந்து இந்த கப்புல ஒழுவோம். ஒழுவுதான் நமக்கு வருமானம், இந்த பால் தான் நமக்கு வருமானம். இந்த காய் வருமானம் கிடையாது, பப்பாளி காய் இல்ல. இது அப்படியே பழுத்து இது கீழே தான் விழணும். இந்த மாதிரி கீரை கீழே வருது பத்தியா பால், இந்த பால் தான் காசு. அப்ப இது இது கீரி கீரி அப்படியே வச்சிருக்கீங்க, கீழே ஃபுல்லாவே கீரை வேண்டிதான். லே கீரி 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 நெடுக்கவே கீரி விட்டோம்னா அது ஒழுவோம். கீழே ஒரு கப்பு மாதிரி இந்த லப்பர் மரத்துல கப்பு வைக்கிறாங்க பாரு, இந்த பிளாஸ்டிக் அந்த கப்புல அந்த பால் ஒழுவ வேண்டியதான். இந்த இது வந்து பழுக்காதப்பா, இது பழுக்கணும். இது பழுக்கும், பழுத்ததுக்கு அப்புறம் சாடுன்னு வச்சுக்க, ஊர்பட்ட கசப்பு இது. ஓ கசப்புல வந்து நமக்கு அது நல்லா இல்ல. பன்னீரு மீன் உடையுதுப்பா, மீன் உடையுது, இறக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உண்மையிலே நாட்டு மீனா நாட்டு மீன் தான் சொல்ல முடியாத சுவை. மாஸ்டர் டேஸ்ட் பாருங்க, வாங்க நீ ஓரவும் வாங்க 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 வேறு பாருங்க உங்களுக்காக. எனக்காக இருக்கு மாப்பிள்ளை உழுவ மீன் உடையந்தூரு தானுங்கோ, மணப்பொண்ணு குறவ மீன் கோண கொள்ள தானுங்கோ. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் வேறா மீன் தானுங்கோ, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் வேறா மீன் தானுங்கோ. இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனுஷன் தானுங்கோ. தலைவரே திமிங்கிலம் தானுங்கோ. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல் பக்கா இருக்கு. அப்படியே எடுத்துக்கோங்க, அப்படியே.